This video is sponsored by epariksha.in. மனிதர்களுக்குள்ள இருக்க பல திறமைகள் சிங்கிங், டான்சிங் இல்ல அதர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பல ரூபங்கள்ல வெளியே வரும். அந்த திறமைகளை பல ரியாலிட்டி ஷோகுலயும் அவங்களோட சேனல் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த விதத்துல ஜீ தமிழ்ல நடந்த ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ தான் சரிகமப்பா. அர்ச்சனா தான் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ரியாலிட்டி ஷோல மறக்க முடியாத ஒரு கண்டஸ்டண்டா மாறினவங்க தான் சஹானா. டிஃபரன்ட் ஏபிள் சைல்டா இருக்க இவங்க அந்த ஷோல கலந்துகிட்டு தன்னோட திறமையை பாடுறது மூலமா காமிச்சாங்க. ஒவ்வொரு எபிசோடா அவங்க பாடல்களை பாட பாட அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன குறை காணாம போய் அவங்களோட திறமை மக்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சது. சோ அந்த விதத்துல அந்த ஷோலயே அவங்க ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஹோல்டர் ஆனாங்க. அதாவது ஒரு கார்டு வாசிச்சா அது என்ன கார்டு அப்படிங்கறத வித்தின் எ செகண்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த விதத்துல ஒரு நிமிஷத்துல 40 கார்ட்ஸ் கண்டுபிடிச்சு ரெக்கார்ட் ஹோல்டரும் ஆனாங்க ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல. சோ பாடுறது மட்டும் இல்லாம மியூசிக் பிளே பண்றதையும் அவங்க ஹாபியா வச்சிருந்திருக்காங்க. அந்த விதத்துல இந்த குவாரண்டைன்ல அவங்க நிறையவே வாசிச்சிருக்காங்க. அதை அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலையும் போட்டிருக்காங்க. சோ அந்த விதத்துல கோப்ரா படத்துல இருந்து ரிலீஸ் ஆன தும்பி துள்ளல் பாடல பாடல் ரிலீஸ் ஆன 2 நாளுக்குள்ளேயே அவங்க வாசிச்சாங்க. அந்த வீடியோவை அவங்க ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல மறக்க முடியாத ஒரு விஷயம் அமைஞ்சுதான் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட ட்வீட். ஸ்வீட் அப்படின்னு போட்டு ரொம்ப அழகா அந்த ட்வீட்டை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. தென் அவர் மட்டும் இல்லாம என்டையர் கோப்ரா டீமே விஷ் பண்ணாங்க. அதுல ஒரு படி மேல போய் கோப்ரா படத்தோட ப்ரொடியூசரான லலித் குமார் அவர்கள் ஒரு மியூசிக் செட்டை சஹானா அவர்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதையும் அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த தும்பித்துள்ள ஃபீவர் அடங்குறதுக்குள்ள இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நம்மள வியப்பிலையும் ஆட்டிருக்காங்க. அதாவது கத்தி படத்தோட பிஜிஎம் அண்ட் என்ஜிகே படத்தோட பிஜிஎம் ரெண்டு பிஜிஎம்மே சைமன்டேனியஸா ஒரே டைம்ல வாசிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ நீங்கள் சஹானா அவர்கள் வாசித்தை பற்றி என்ன நினைறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.